கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்காந்துருக்கிறார். அவர் அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சது அப்படின்னாரா இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாரா அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாரா. இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்கார் அவர். இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளை நம்பலை, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்கே போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்கே போவான்? ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோடு வாழறது முக்கியமா அல்லது நல்லவனாக வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போட்டார். அவர் சொன்னது நியாயம்தானே, கடவுளை நம்புறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாமல் கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோடு வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினார். ஒரு கனவு வந்தது. கனவில் அவர் ஒரு ரயிலில் வேகமாக போயிட்டுருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து நாம் இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்றுது. இவர் இறங்கினார். இங்கே கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்கே யாருமே இல்லை, ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையாக நிற்கிது. எலும்பும் தோலுமாக சில முனிவர்கள் அங்கேயும் எங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்கக்கிட்ட போய் இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்கே இல்லையே, அவங்களாம் யார் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்போ தான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்கேருந்து. அதில் ஏறி உட்காந்தார். ரயில் வேகமாக போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீச ஆரம்பிச்சுதான். வெளியில் பசுமையாக இருந்துதான். அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உல்லாசமாக வேறு இருந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். ஆமாம், இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம்னு இருக்கார். என்னென்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாரா. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் உண்டாக ஆரம்பிச்சுது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாற்றிக்கிட்டாங்க. இப்போலாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே ஆசைப்படுறதில்ல அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முழிச்சுக்கிட்டார். இதில் இருக்கிற கருத்து என்னென்னா, நல்லவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகம்ங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊரில் ரெண்டு இணை புரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா. இவன் ரொம்ப பெருந்தன்மையாக உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன். எனக்கு இது மட்டும்தான் சார் தெரியும், இதை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலம் தள்ளுறவங்க ரொம்ப பேர். அவங்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒருத்தர் தன்னுடைய தொழிலில் ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கலாம். அதுக்காக எப்பவும் அதே ஞாபகத்தில் இருந்துக்கிட்டு உலகியல் அறிவு இல்லாமல் இருந்துடக்கூடாது, அது ஆபத்து. இதுக்காக நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு கதை சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சமயம் ஒரு நாலு பேர் சேர்ந்து வெளியூருக்கு பிரயாணம் போனாங்களாம். அந்த நாலு பேரும் எப்படி தெரியுமா? ஒருத்தர் வந்து வேதாந்தி, இன்னொருத்தர் சங்கீத வித்வான், மூணாவது ஆள் வைத்தியர், நாலாவது ஆள் ஜோசியர். இவங்க நாலு பேரும் நண்பர்கள், அதனால் சேர்ந்து புறப்பட்டாங்க. வழியில் ஒரு ஊரில் தங்கினாங்க. இருட்டி போச்சு.
அதனால் இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு புறப்படலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அங்கேயே கடைத்தெருவுக்கு போய் சாமான்லாம் வாங்கியாந்து சமைச்சு சாப்பிட்லாம்னு முடிவு பண்ணாங்க. நாலு பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு காரியமாக செய்யலாம் அப்படின்னு வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க. வைத்தியர் வந்து கறிகாய் வாங்க போனார், வேதாந்தி வந்து எண்ணெய் வாங்க போனார், ஜோசியர் வந்து பலசரக்கு வாங்க போனார், சங்கீத வித்வானுக்கு சமைக்கிற வேலை எல்லாம் சரி. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, கடைத்தெருவுக்கு காய்கறி வாங்க போனார்ல வைத்தியர், அங்கே போய் மார்க்கெட்டில் பார்த்தார், ஒவ்வொரு கறிகாயாக எடுத்து பார்த்தார், இது பித்தம் உடம்புக்கு ஒத்துக்காது, இது வாயு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு ஒவ்வொன்றா தள்ளினார். கடைசியில் ஒன்றுமே தேரல, வெறுங்கையோடு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். எண்ணெய் வாங்க போனார் வேதாந்தி, அவர் ஒரு தொண்ணையில் எண்ணெயை வாங்கினார், பேசாமல் அதை எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே, முடியல. அவருடைய வேதாந்த மூளை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுது, இந்த தொண்ணைக்கு எண்ணெய் ஆதாரமா அல்லது எண்ணெய்க்கு தொண்ணை ஆதாரமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்கினார். என்னாச்சு தெரியுமா, அப்படி கவுத்து பார்த்தார், வாங்கின எண்ணெய் பூராவையும் வழியில் கொட்டிவிட்டு வெறும் தொண்டையோடு வந்து சேர்ந்தார். பலசரக்கு வாங்க போனார் ஜோசியர், அவர் ஒரு வழியில் பார்த்தார், வழியில் வந்தவங்களெல்லாம் அங்கங்கே ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் ஆர்வடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி முடிச்சுட்டு கடத்தருக்கு போய் சேர்ந்தார். இவர் அங்கே போய் சேர்றதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிட்டுது, கடையெல்லாம் பூட்டிவிட்டு போயிட்டாங்க. என்ன செய்கிறது, அவரும் வெறுங்கையோடு திரும்பி வந்து சேர்ந்தார். சரி, இவங்க கதை தான் இப்படி ஆச்சு. அங்கே சமைக்கிறதுக்காக உட்காந்துருந்தார் சங்கீத வித்வான், அவர் கதை என்னாச்சு தெரியுமா, அங்கே அவர் அடுப்பை பற்ற வச்சு ஒலையை கொதிக்க வச்சார், அதாவது ஒரு பானையில் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சார், அது கொதிக்க ஆரம்பிச்சிது. தண்ணி கொதிக்கிற சத்தம் இருக்குதுல்ல, அது இவருக்கு தாளம் போடுறது மாதிரி இருந்தது. ஒரே குஷி பாட ஆரம்பிச்சிட்டார். பாடிக்கிட்டே உற்சாகமாக கையில் இருந்த கரண்டியால் அந்த பானையில் தட்டினார், தாளம் போடுறதா நினச்சிக்கிட்டு. அவ்வளவுதான், பானை பட்டுன்னு உடஞ்சி போச்சு. தலையில் கையை வச்சுக்கிட்டு அவரும் உட்காந்துட்டார். எந்த தொழில் தெரிஞ்சாலும் சரி, அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த தெரியலன்னா ஆபத்து தான். அதுக்காக தான் இந்த கதை. ஒரு பஸ்ஸு டிரைவர் ரொம்ப கெட்டிக்காரர், பஸ்ஸை ரொம்ப திறமையாக ஆபத்து இல்லாமல் ஓட்டினதுக்காக பரிசுலாம் வாங்கினவர். அவரே ஒரு படகு ஓட்டுறதுக்காக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, மோட்டார் படகு, அதையும் ரொம்ப திறமையாக தான் ஓட்டிகிட்டு போயிருக்கிறாரு. நடுக்கடலில் போனதும் படகு நின்று போச்சு, மோட்டாரில் ஏதோ கோளாறு, என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த டிரைவரை கேட்டிருக்கிறாங்க படகில் இருந்தவங்கள்லாம். அப்போ அவர் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் கொஞ்சம் கீழே இறங்கி பின்னாடி தள்ளுங்க, மோட்டார் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னாராம். ஒரு ஜென் துறவி, அவருக்கு ரொம்ப வயசாகிட்டது, கடைசி காலம், நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டார். நண்பர்களே, நான் வந்து வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். நண்பர்கள் சிரித்தாங்க, என்ன பேச்சு பேசுகிறீங்க, சாவறதுங்கிறது என்ன விளையாட்டுத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறவி கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார், அப்புறம் கேட்டாராம், இதுவரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்கிறாங்களா அப்படின்னாராம். எல்லாரும் இல்லைன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார், அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன், ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி, அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம், நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரித்தாராம். அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார், ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் வந்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது. சரி, யாராவது தலைகீழாக வந்து யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தாராம். நண்பர்கள் சிரித்தாங்க, தலைகீழாக நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அது முடியாத காரியம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டுது, உடனே எழுந்திருச்சார், தலைகீழாக நின்னார், அப்படியே உயிரை விட்டுட்டார். அவ்வளோதான், அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம், எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மையிலேயே வந்து இவர் வந்து இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல. சோதித்து பார்த்தாங்க, இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது. இவர் எப்பவும் இப்படி தான், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார், இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க, அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு 90 வயசு, அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்து, தம்பி,
தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க. தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் காணோம். உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க. ஏப்பா, சாகிறப்பவும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா? இப்படியாடா சாகிறது? ஒழுங்காக செத்து தொலை அப்படின்னாங்களாம். அவ்வளவுதான். உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்னார். அக்கா கோவப்படாத, நான் ஒழுங்காக சாகிறேன், எப்படி செத்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது. எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காமல் பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகானவர். தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல் செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும். எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ஞானிகளுடைய கருத்து. நீங்கள் தெருவில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, எதிரில் வர்றவர் உங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறார். நல்லா இருக்கிறேங்கிறீங்க. உண்மையிலேயே நாம் நல்லா இருக்க மாட்டோம், ஏதாவது உடம்புல கோளாறு இருக்கும். ஆனால் அப்படி சொல்லுவோம், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அது நடிப்பு தானே. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். உடனே கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள், உண்மையிலேயே உங்கள் மனசு மகிழ்ச்சி அடைஞ்சுட்டுதா? அது நடிப்பு தானே. வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே நடிப்புங்கிறது புரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே, ஏண்டா வரலன்னு கேட்டான் ஒருத்தன். வந்திருந்தேனே அப்படின்னு ஆனால் இவன், டேய் ஏண்டா போய் சொல்கிற, நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னானா. வெளியூர் புறப்படுறதுக்கு தயாராக இருந்தான். ரொம்ப தூரம் போக போகிறான், திரும்பி வர நாளாகும். புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவங்கிட்ட வந்தான். நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் வா அப்படின்னு கூப்பிட்டான். இவன் உடனே புறப்பட்டு போனான். குருநாதரை பார்த்தான், அவர் காலில் விழுந்து வணங்கினான். வணங்கிவிட்டு எழுந்திருச்சான். அவ்வளவுதான், குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவார்னு எதிர்பார்த்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். எதிர்பாராமல் இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான். பக்கத்தில் இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம், நாம் என்ன தப்பு பண்ணணும், புறப்படுற நேரத்தில் இப்படி குருக்கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே ரொம்ப வேதனைப்பட்டான். கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு குருநாதர்கிட்டயே கேட்டுட்டான், சுவாமி நான் என்ன தப்பு பண்ணினேன், என்னை இப்படி அடிச்சுட்டீங்களே, ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினது இல்லையே, இவ்வளவு காலமாக உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக ஒரு காரியம் கூட நான் செஞ்சது இல்லையே, வந்ததும் வராததுமா ஒன்றுமே சொல்லாமல் என்னை அடிச்சுட்டீங்களே, குருவே நான் செஞ்ச குற்றம் தான் என்ன அப்படின்னு கண்ணீரோட பரிதாபமாக கேட்டானா அந்த சீடன். ஆனால் அந்த குரு முகத்தில் கொஞ்சம் கூட கோபம் இல்லை, அவர் சிரிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், என்னுடைய அருமை சீடனே, நீ ஒரு தவறும் பண்ணலை, நான் உன்னை அடித்தது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்லை, நீண்ட பயணம் போக போகிறேன், ஞாபகமாக ஏதாவது கொடுத்து அனுப்ப வேணாமா, நீ ஞானம் பெற்ற பிறகு தான் திரும்பி வரப்போகிறேங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கு பிறகு உன்னை வந்து அடிக்க முடியுமா, அதனால் இப்போ கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன், அப்போதைக்கு இப்போவே அடிச்சுட்டேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாராம். குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்கிறார், இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம்தான், அதிர்ச்சிகளால் வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழி தான், இது வந்து ஜென் வழி, பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் ஜென் குருமார்கள். நம்ம தியானம் தான் ஜென். இந்தியாவிலேருந்து இது சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பானில் ஜென் ஆகி வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான். ஜென்கிறது தியானம், எதை நினைச்சும் தியானிக்கிறது இல்லை, எல்லாத்துலேயும் தியானம் இருக்கிறதா சொல்லுது ஜென். பேசுறது, இருக்கிறது, நடக்கிறது, சாப்பிட்றது, சிரிக்கிறது, தூங்கிறது, தொழில் செய்கிறது, அல்லது சும்மா இருக்கிறது, எல்லாமே தியானம் தான். ஜென்கிறது ஒரு சுய தரிசனம், தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்ளுகிறது தான் அது, இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை. சென் மார்க்கத்தை பற்றி ஓஷோ என்ன சொல்கிறார் தெரியுமா, காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கண்டுகொள்வது போன்றது சென்
அப்படிங்கிறார். நம்மால் ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தை ரொம்ப நேரமாக உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். என்ன பார்க்குறீங்கன்னாரு அவர். நீங்கள் போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி, அதை தான் பார்க்குறேன்னாரு இவர். நீங்கள் அப்படி பார்க்கறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர். உண்டுன்னார். என்னன்னு கேட்டார். நேற்றுக்கு காணாமல் போன என்னோட மூக்கு கண்ணாடி அது. அப்படி ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாராம் ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு விட்டார் இவர். சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம்தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்டே சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்டே சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது. அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும். அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார். அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொன்னையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆஹா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிக்கிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்டோம் எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாராம். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொன்னார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம். நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான். ஊர் ஊராக சுற்றினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னான். அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான். அதை எங்கே வச்சுருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடனாக சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா. அள்ள அள்ள குறையாதது அட்சய பாத்திரம், அது நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் போட போட நிரம்பாத ஒரு பாத்திரம் உண்டு. அது என்ன தெரியுமா, நம்மளில் பல பேர்கிட்ட அந்த பாத்திரம் உண்டு. அதுதான் பேராசை அப்படிங்கிற பாத்திரம். அதை வந்து நிறைவு செய்யவே முடியாது. பேராசையை பற்றி சுஃபி இலக்கியத்தில் ஒரு பிரபலமான கதை உண்டான். அதை ஒரு பெரியவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு மன்னர் நகர்வலம் போயிட்டுருக்கார். ஒரு பிச்சைக்காரன் மன்னர் எதிரில் வரான். பிச்சை போடுங்கோங்கிறான். என்னுடைய அமைதியை கெடுக்காதே போங்கிறார் மன்னர். அவன் சிரிக்கிறான். அரசே,
உங்களுடைய அமைதி கிடக்கூடிய நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் அமைதியே கிடையாது அப்படின்னு நானா. எதிரில் நிற்கிறது வெறும் பிச்சைக்காரன் இல்லை, யோகி அப்படிங்கிறத மன்னர் புரிஞ்சுக்கிட்டார். துறவியே, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, கொடுக்குறேன்னாரா. அந்த துறவி மறுபடியும் சிரிக்கிறார். அரசே, உங்களால் முடியாததையெல்லாம் கொடுக்க முடியும்னு சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. என்ன இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நினச்சார். நகர் வளத்தை பாதையிலேயே நிறுத்தினார். வாங்க அரண்மனைக்குன்னார். துறவியை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். துறவி தன்கிட்ட இருந்த பிச்சை பாத்திரத்தை நீட்டினார். இது நிறைய எனக்கு பொற்காசுகள் வேணும் அப்படின்னாராம். அவ்வளவு தானா இது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு கையை தட்டினாராம் மன்னர். ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய பொற்காசுகள் வந்து சேர்ந்தது. அதை அள்ளி போட்டார். போட போட அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவே இல்லை. பொற்காசுகள் போட போட அவ்வளவையும் உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்குது. அரசாங்க கஜானாவே காலியாகிட்டுது. மூட்டை மூட்டையாக பொற்காசுகளை கொட்டி பார்த்துட்டாங்க. அது முழுங்கிக்கிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த பிச்சை பாத்திரம் வந்து நிரம்பவே இல்லை. அரசர்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. அப்படியே பொத்துன்னு துறவி காலில் விழுந்தார். அப்போ அந்த துறவி சொன்னாராம், மன்னா, இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களால் மட்டும் இல்லை, வேறு யாராலையும் நிரப்ப முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து சாதாரண பிச்சை பாத்திரம் இல்லை, பேராசைகளோடு வாழ்ந்து செத்துப்போன ஒரு மனிதனின் மண்டை ஓடுது அப்படின்னாராம். பாருங்கள், இதுதான் அந்த சூஃபி இலக்கிய கதை. செத்த பிறகும் நிறைவு இல்லைன்னா அது எப்பேற்பட்ட பேராசையாக இருக்கும்னு யோசித்து பார்த்துங்க. நம்மளும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார். அழகு, அறிவு, படிப்பு எதுவும் தேவையில்லை, பணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்குறவங்ககிட்டெல்லாம் சொல்லி வச்சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பணக்காரர் கிடைச்சார். அவர் சொன்னார், இதை பாருங்கள், எனக்கு 20 வயசில் ஒரு மகள், அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2 லட்சம் பணம் கொடுப்பேன். 25 வயசில் ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2.5 லட்சம் தருவேன். 30 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 3 லட்சம் தருவேன். என்ன சொல்கிற அப்படின்னாராம். இவன் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் மெதுவாக அவரை நிமிந்து பார்த்து, ஏன் சார், உங்ககிட்ட 50 வயசில் ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டானா. உலகத்தில் எது எதுக்கும் ஆராய்ச்சி கூடங்கள் இருக்குதுல்ல, அது மாதிரி தூக்கத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு ஆராய்ச்சி கூடம் இருக்குது. அப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னா அதுக்கு மூழ்கிக்கிட்டு இருக்கணும்ல. அதனால தான் அந்த ஆராய்ச்சி கூடம் இங்கே இல்லை, அமெரிக்காவில் பாஸ்டன் பல்கலைக்கழக மருத்துவமனையில் அது இருக்குது. அங்கே தூக்கத்தை பற்றி பல விதமான ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி கூடத்தில் இயக்குனராக இருக்கிற ஒரு நிபுணர், அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, உங்களுக்கு தூக்கம் வரலையா, நீங்கள் நல்லா தூங்கிறதுக்கு தாராளமாக சில யோசனைகளை என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். யோசனை தானே, காசா பணமாக கேட்டு வச்சுக்கலாமே. உணவு, மனநிலை, தூங்கும் இடத்தோட சூழ்நிலை, படுக்கைக்கு செல்கிறப்போ உள்ள பழக்க வழக்கங்கள், இது காரணமாக ஒருத்தருக்கு தூக்கம் வராமல் போகலாம். தூக்கம் வராததுக்கு இதுதான் காரணம்னா அதையெல்லாம் சுலபமாக கட்டுப்படுத்தலாங்கிறார் அவர். தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து உடற்பயிற்சி. ஆனால் ஒன்று, படுக்க போகிற நேரத்தில் இது மாதிரி உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி பகல்லையே இந்த பயிற்சிகளை செய்கிறது நல்லது. தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்க பிற்பகல் நேரங்களில் காஃபி, டீ இது மாதிரி பானங்களை சாப்பிடக்கூடாது. மது அருந்துறது கூட தூக்கத்தை பாதிக்கும். வெது வெதுப்பான நீரில் குளிக்கிறது, தியானத்தில் ஈடுபடுறது, ஓய்வாக இருக்கிறது, படுக்கிறது, அதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவளை பால் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து தூக்கத்தை வந்து வரவழைக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தூங்கி ஆகணுமேங்கிற கவலை வேண்டியதில்லை. அப்படி நினச்சி கவலைப்படுறதை விட்டுடணும். தூக்கம் வரலையா, உடனே படுக்கை விட்டு எழுந்திருக்க வேண்டியது, வெளியில் வாங்க, வேறு ஏதாவது வேலையில் ஈடுபடுங்க, கொஞ்சம் நேரம் உலாவுங்க, அல்லது ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிங்க, களைப்பு ஏற்பட்டால் மறுபடியும் படுக்கைக்கு போங்க, தூக்கம் தானாக வந்துடும். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், படுக்கைக்கு போகிறப்போ உங்கள் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் மறந்துடணும். அது எப்படி சார் முடியும், அந்த நேரம் தானே எல்லா பிரச்சனையும் வரிசையாக ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் பழக்கத்தில் அதை நாம் மாற்றிக்க முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த நிபுணர் சொல்கிற கருத்து தான். இன்னொரு விஷயமும் அவர் சொல்கிறார். அது என்னென்னா, உடல் கோளாறு காரணமாக தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த யோசனைகள் சரியாக வராது அப்படிங்கிறார். அதுக்கெல்லாம் மருத்துவ சிகிச்சை கொடுத்து தான் சரி பண்ணணும். சில பேருக்கு நடு ராத்திரியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு தூக்கம் வராமல் போயிடும். ஊரெல்லாம் தூங்குறப்ப தான் மட்டும் தூங்காமல் மூழ்கிட்டு இருக்கிறது, ஊரெல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறப்போ தான் மட்டும் தூங்குறது, இது மாதிரி கோளாறுகளால் சில பேர் பாதிக்கப்படலாம்.
கால் தசை முறுக்கிக்கிறதுனால சில பேருக்கு அடிக்கடி விழிப்பு வரலாம். மன அழற்சி காரணமாக சில பேருக்கு தூக்கம் வராது. இது மாதிரி கோளாறுகளுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுத்து தான் சரி பண்ண வேண்டியிருக்கும். எந்த கோளாறும் இல்லாமல் தூக்கம் வரலைன்னா ஆரம்பத்தில் சொன்ன முறைகளை கடைபிடிச்சி பார்க்கலாம். தூக்கம் வந்ததுன்னா யோசனை சொன்ன அந்த நிபுணருக்கு நன்றி சொல்லலாம். ஒருத்தர், ஏன் சார் பஸ்ஸில் தூங்குறது கெட்ட பழக்கமானு கேட்டார். இல்லையே, நான் கூட பஸ்ஸில் போகிறப்ப தூங்கிட்டு தானே போவேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அப்புறம் ஏன் என்ன டிரைவர் வேலை வேணாம்னு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னாராம் அவர். ஒரு தந்தை தன்னோட பிள்ளைய ரொம்ப தைரியசாலியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி உபதேசம் பண்ணார். இதை பாருப்பா, நான் உன்னாட்டம் இருக்கிறப்போலாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன், ரொம்ப துணிச்சலாக இருப்பேன். ஒரு நாள் ஒரு அப்பாவி எலிய ஒரு பூனை துரத்திட்டு ஓடிச்சு. நான் உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த பூனையை பிடிச்சேன், அது வாலில் ஒரு பட்டாசு சரத்தை கட்டினேன், கொளுத்தி விட்டேன், படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அது துள்ளிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கு பாரு ஓட்டம், ரொம்ப தமாஷு அப்படின்னார் அப்பா. இப்படி சொல்லிவிட்டு பையனை பார்த்து, இதை கேட்குறதுக்கு உனக்கும் துணிச்சல் வருதா, இதை என்னுடைய செயலை நீ கேட்குறப்ப உனக்கு துணிச்சல் வருதா அப்படின்னு கேட்டார். வருதுன்னா பையன், எப்படின்னா அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னான் அவன். அதாவது எலியை விரட்டினத்துக்காக பூனை வாலில் பட்டாசு கொளுத்துனீங்க நீங்கள், பூனையை விரட்டினத்துக்காக உங்கள் கழுத்தில் பட்டாசு சரத்தை மாட்டினா என்னென்னு தோணுது எனக்கு அப்படின்னா பையன். பையனோட துணிச்சல் அப்பாவையே நடுங்க வச்சுட்டுது. அது சரி, ஒரு அப்பா பிள்ளைக்கு இப்படியாக உபதேசம் பண்ணுறது, எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சை தூவலாமா? ஒரு நாள் விநாயகர் ஒரு பூனையோடு விளையாடிக்கிட்டு இருந்தாராம். அப்படி ஆசையாக விளையாடிக்கிட்டு இருந்தப்போ அவரோட கை நகம் தவறுதெல்லாம் பூனையோட முகத்தில் பட்டுட்டு தான். அது ஒரு சின்ன கீரலை உண்டாகி விட்டுது. அப்பா அவர் அதை ஒரு பெருசாக நினைக்கலை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விநாயகர் வீட்டுக்கு வந்தார். அவங்க அம்மா பார்வதி தேவியை பார்த்தார். பார்வதி தேவி கன்னத்தில் விரலால் கீறினது மாதிரி ஒரு அடையாளம் இருந்தது. விநாயகருக்கு அதிர்ச்சி ஆச்சரியம். நம்ம அம்மா இந்த உலகத்துக்கே தாயார், அப்பேற்பட்ட அவங்க முகத்திலேயே கீறலை உண்டாக்கக்கூடியவங்க யாராக இருக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணார். தாயே, உன்னுடைய கன்னத்தில் இந்த வடு எப்படிம்மா ஏற்பட்டதுன்னு கேட்டார். குழந்தாய், இது நீ செஞ்ச காரியம்தான்ப்பா, உன்னுடைய கை நகம் கீறினதுனால ஏற்பட்ட வடு தான் இது அப்படின்னாங்க அவங்க. விநாயகர் திடுக்கிட்டு போட்டார். எப்படிம்மா அது, நான் எந்த காலத்துலேயும் உன்னை அப்படி கீறினதாக எனக்கு நினைவு இல்லையே அப்படின்னார். இன்றைக்கி காலையில் ஒரு பூனையை கீறினதை நீ மறந்துட்டியா அப்படின்னாங்க அந்த அம்மா. விநாயகர் திகைச்சு போய் நின்னார். பார்வதி தேவி சொன்னாங்க, இதை பார்ப்பா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள்லேயும் நான் இருக்கிறேன், நான் தான் இந்த உலகமாக ஆகியிருக்கிறேன். ஆகையினால் நீ யாரை துன்புறுத்தினாலும் அது உண்மையிலேயே என்ன துன்புறுத்தினதாக தான் வந்து முடியும் அப்படின்னாங்க. விநாயகர் மனசுக்குள்ளே ஒரு வெளிச்சம் ஏற்பட்டு தான். அதுக்கப்புறம் அவர் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காததுக்கு அதுதான் காரணமாக. இந்த உலகத்தில் எல்லாரையும், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தாயின் வடிவமாக அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். குருதேவர் ராமகிருஷ்ணர் இந்த கதையை எடுத்து சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஒரு தடவை ஒரு நாற்காலியில் உட்காந்து என்னமோ யோசனை பண்ணிகிட்டு இருந்திருக்கிறார். அப்போ அவரோட உடையில் ஒரு கீழ்ப்பகுதி தரையில் படிஞ்சு கிடந்திருக்குது. அங்கே விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பூனை அது மேலே வந்து படுத்து தூங்கி போச்சு. தொழுகை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டது. நபிகள் நாயகம் எழுந்திருக்க பார்த்தார். அப்போ தான் பூனை தன்னோட உடை மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறது கண்ணில் படுது. பூனையோட தூக்கத்தை கலைக்க விரும்பலை அவர். தன்னுடைய சகோதரியை கூப்பிட்டார். ஒரு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வர சொன்னார். பூனை படுத்திருந்த உடைப்பகுதி மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் அதோட கத்திரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எழுந்திரிச்சு தொழுகைக்கு போனாராம். அதாவது பிற உயிர்கள்கிட்ட எப்படி அன்பு காட்டணுங்கிறத பெரியவங்க எவ்வளவோ விதத்தில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இருந்தாலும் எத்தனை பேர் மனசில் அதெல்லாம் உரைச்சிருக்குது. நாமளும் நம்ம ட்ரெஸ்ஸு மேலே ஒரு பூனை படுத்திருந்தா ஒரு கத்திரிக்கோளை தான் தேடுவோம், எடுத்துக்கிட்டு வர சொல்லுவோம். துணியை வெட்டுறதுக்கு பதிலாக இல்லை, அதோடய வாழை வெட்டினா என்ன அப்படின்னு தோணும். ஒரு ஆள் ரொம்ப பிரியமாக ஒரு பூனையை ஆற்றுல குளிப்பாடிக்கிட்டு இருந்தானா, எப்படி அந்த பூனையை ஆற்று தண்ணியில் அமுக்கி அமுக்கி குளிப்பாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த வழியாக போன பெரிய ஒருத்தர் இதை பார்த்தார். இதை பார்ப்பா, பூனையை அது மாதிரி ஆற்று தண்ணியில் அமுக்கி குளிப்பாட்டாத, மூச்சு திணறி செத்து போடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். நீ போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு, எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆயுவேன். சரின்னு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவரே அந்த வழியாக திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். ஆற்றுல பூனையை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தவன் அழுதுகிட்டு உட்காந்துருக்குறான். பக்கத்தில் அந்த பூனை செத்து கிடக்குது.
இதை பார்த்தார் பெரியவர். நான் தான் அப்போவே சொன்னேனே அந்த பூனையை ஆற்றுல நினைக்காதேன்னு, அதை கேட்டிருந்தா இப்படி ஆயிருக்குமா அப்படின்னார். அந்த ஆள் கோபமாக இவரை முறைச்சி பார்த்தான். அட போய்யா, இந்த பூனை ஆற்றுல குளித்ததுனால ஒன்றும் செத்து போகலை, குளித்ததுக்கப்புறம் அதோடய உடம்பு ஈரமாக இருக்குதுன்னு அதை புழிஞ்சேன், அதனால தான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னு நானும்.